நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் நூல்வெளி பகுதியில் புத்தக விமர்சனம் புத்தகம் இலக்கிய திறன் ஆய்வு களஞ்சியம் எழுதியவர் எம் வேதசகாயகுமார் வெளியீடு அடையாளம் விமர்சன தலைப்பு விமர்சன தேவையை நினைவூட்டும் நூல் விமர்சனம் எழுதியவர் மண் குதிரை தமிழ் இலக்கிய திறனாய்வு தமிழ் மொழியைப் போல் தொன்மை கொண்டது தொல்காப்பியம் தொடங்கி எழுத்தாளர் ஜெயமோகனின் விமர்சன கட்டுரைகள் வரையிலான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் விமர்சன மரபை பல்வேறு பொருள் தலைப்புகளில் பேராசிரியர் எம் வேதசகாயகுமார் இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் என்கிற தலைப்பின் கீழ் தொகுத்துள்ளார் தமிழ் கலை களஞ்சிய தயாரிப்பின் செய் நேர்த்தியில் இந்த நூலை பேராசிரியர் உருவாக்கியுள்ளார் தமிழ் விமர்சன வரலாற்றை பேராசிரியர்கள் க பூரணச்சந்திரனும் க பஞ்சாங்கமும் தங்கள் நூல்களின் வழி பதிவு செய்துள்ளனர் இந்த முறைப்பாட்டில் வேத சகாயகுமாரின் இந்நூலும் கவனம் கொள்ளத்தக்கது இந்நூல் தமிழ் விமர்சன களஞ்சியத்தை ஆவணப்படுத்துவதன் வழி தமிழ் நவீன இலக்கியம் உருவான வரலாற்று சித்திரத்தையும் வாசகர்களுக்கு உருவாக்கி காட்டுகிறது நவீன இலக்கிய விமர்சனத்தின் தொடக்கப்புள்ளி என கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை பேராசிரியர் இந்நூலில் முன்மொழிகிறார் இலக்கிய மதிப்பீடு கால்ட்வெல்லுக்கு முன் தமிழில் இல்லை என கூறி அதற்கு கால்டுவெல் கூறும் மதிப்பீட்டு அபிப்பிராயங்களை இந்நூல் சான்றாக காட்டுகிறது வடமொழி இராமாயணத்தை ஒப்பிடும்போது கம்பராமாயணமே சிறந்தது என கால்டெல் கூறியதை இந்த ஒப்பிட்டு விமர்சன மரபை வேதசகாயகுமார் விளக்குகிறார் வ வேசு ஐயரின் விமர்சனப் பார்வை ஐரோப்பிய மரபை சார்ந்தது என கூறி அ மாதவையாவின் பார்வையை கால்டுவெல்லுக்கு அருகில் வைக்கிறது இந்நூல் அவர் தமிழை வியாபிக்க இருக்கும் புதுக்கவிதை கவிதை மரபை முன்பே ஊகித்திருக்கிறார் என்ற செய்தியையும் பேராசிரியர் சொல்கிறார் கானாச்சூ டி தமிழ் விமர்சனத்தின் தொடக்கம் என்பதை மறுக்கும் நூலாசிரியர் மாதவையாவின் விமர்சன பார்வையை வாசிக்கும் வாய்ப்பு கானாசூவுக்கு கிடைக்கவில்லையே என ஆதங்கப்படுகிறார் டிகேசியின் ரசனை சார் விமர்சனம் சற்றே விமர்சிக்கவும் படுகிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மணிக்கொடியில் கூப ராஜகோபாலனும் புதுமைப்பித்தனும் இரு துருவங்களாக இருந்து விமர்சனம் எழுதினர் இதன் இறுதி காலத்தில் கான விமர்சன உலகில் தடம் பதித்தார் கு அழகிரிசாமி தோ மு ரகுநாதன் ஆகியோரின் விமர்சன பங்களிப்புகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுதந்திரத்துக்குப் பிறகு உருவான பொழுதுபோக்கு தேவைகளுக்காக கல்கி அகிலன் போன்ற எழுத்தாளர்கள் உருவானதாகச் சொல்லும் இந்நூல் இந்த அம்சத்துக்கு எதிராக தமிழில் சிற்றிதழ் இயக்கம் வேர்விட்டதை பதிவு செய்கிறது தமிழ் விமர்சன மரபு என்பதே இந்த இயக்கத்தை சார்ந்ததுதான் மணிக்கொடியின் சந்ததிகளான கான சூவும் சீசு செல்லப்பாவும் இந்த பொழுதுபோக்கு எழுத்துகளுக்கு எதிராக விமர்சன கலையை எடுத்ததில் இருந்து சரஸ்வதி வழியாக முன்னெடுக்கப்பட்ட மார்க்சிய சித்தாந்த முறையிலான விமர்சன மரபையும் நூல் கவனத்துடன் பதிவு செய்கிறது சிதம்பர ரகுநாதன் க சிவத்தம்பி க கைலாசபதி தீ போன்ற மார்க்சிய விமர்சகர்களின் பங்களிப்பையும் சொல்கிறார் சிற்றிதழ்கள் சார்ந்த விமர்சன மரபை கால அடிப்படையில் பட்டியலிட்டுள்ளார் நவீன இலக்கிய விமர்சகர்களால் புறக்கணிக்கப்படும் உரையாசிரியர்களின் பங்களிப்பை பேராசிரியர் இதில் கவனப்படுத்தியுள்ளார் அவர்களின் துணையின்றி சொற்களின் பொருள் பரிமாணங்களை அறிய முடியாது என்கிறார் அதுபோல் கல்வியாளர்களின் விமர்சன பங்களிப்பையும் கவனப்படுத்துகிறார் வையா புரியார் தோப்போ மீனாட்சி சுந்தரம் ஜேசுதாசன் போன்ற பேராசிரியர்களை இதற்குச் சான்றாக முன் பேராசிரியர் தமிழ் இலக்கியத்தில் உருவான அமைப்பியல் இருத்தலியம் பின் நவீனத்துவம் போன்ற கோட்பாடுகளையும் அது சார்ந்த இலக்கியங்களையும் இந்நூல் பொருள் தலைப்புகளுடன் விளக்குகிறது உதாரணமாக எக்ஸிஸ்டென்ஷியலிசம் எனப்படும் இருத்தலிய கோட்பாடு உலக போர்களுக்குப் பிறகு வாழ்க்கை பொருள் இழந்து போவதை இதற்கு ஆதாரமாக காட்டி ரான் பால் சார்த்தர் காம்யூ காஃப்கா போன்ற இருத்தலிய எழுத்தாளர்களையும் குறிப்பிடுகிறது தமிழில் சுந்தர ராமசாமி ஜி நாகராஜன் அசோகமித்ரன் நாஞ்சில் நாடன் ஆகிய எழுத்தாளர்களின் சில படைப்புகளை இதற்கு உதாரணமாக காட்டுகிறது இவை மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் வி ராஜதுரையன் இருத்தலியம் கட்டுரையில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதையும் இந்த களஞ்சியம் சுட்டுகிறது இலக்கிய அரசியல் இலக்கிய திருட்டு இலக்கிய மோசடிகள் என்ற சுவாரஸ்யமூட்டிப் படிக்கத் தூண்டும் தலைப்புகளும் இதில் உள்ளன வெங்கட் சாமிநாதன் சுந்தர சுந்தரராமசாமி க சிவத்தம்பி கேசவன் பிரமிழ் மூ தலையசிங்கம் ஜெயமோகன் போன்ற பலரது தமிழ் விமர்சன மரபு பங்களிப்பும் கவனத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ் இலக்கிய விமர்சனத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த நூல் நல்ல அறிமுகமாகும் தமிழில் விமர்சனத்துறை இன்றைக்கு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது பல்வேறு தேவைகளை முன்னிட்டு துதிப்பாடல்களாகவும் இத்துறை குறுகிவிட்டது நல்ல தமிழ் இலக்கியங்கள் மலர நேர்மையான விமர்சனங்கள் அவசியம் தமிழ் விமர்சன மரபை நினைவூட்டுவதுடன் அந்த அவசியமும் இந்த நூல் வழி துலங்குகிறது